நம்ம பொண்ணுக்கு பரிசம் போட்டதுக்கு உங்க அக்கா எப்ப வந்தாங்க? சடங்கு அன்னைக்கு காலையில தானே வந்தாங்க. நாமளும் உங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு காலையில போனா போதும்னு என் பொஞ்சாதி சொல்றா சாமி. ஆத்தா சொல்றபடி முன்னாடி போறதா இல்ல பொஞ்சாதி சொல்றபடி கல்யாணம் தண்ணிக்கு போறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு சாமி. என்ன சாமி சிரிக்கிறீங்க? அந்த குழப்பெல்லாம் உங்களுக்கு ஏது சாமி? வருத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய பதிவு சார் நீங்க தேடிக்கிட்டீங்க. சாரதி, சங்கடமோ குழப்பமோ நாம் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது. அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் மட்டும் குழப்பம் நீங்கி விடுமா என்ன? எதற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆண் பிள்ளையாக சட்டென்று சமயோஜிதமாக ஒரு தீர்வை யோசிக்க வேண்டாமா? அப்படி செஞ்சா தீர்வு கிடைச்சிடுமா சாமி? ஏன் கிடைக்காமல்? எப்படியும் உன் அக்காள் மகள் கல்யாணத்திற்கு என்று உனக்கும் உன் இல்லாளுக்கும் நிச்சயம் வஸ்திரங்கள் புடவைகள் என பலதும் வாங்கி வைத்திருப்பாள். உயர்ந்தரக பட்டு புடவை ஒன்று உனக்காகவே என் அக்கா வாங்கி வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் என்று நீ சொன்னால் உனக்கு முன்பாகவே கிளம்பி தயாராகவே காத்திருக்க போகிறாள் உன் இல்லால். பிறகென்ன, கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி விட்டு வா. இது அந்த வரதன் சொன்ன யோசனையா சாமி? அது சரி, இதற்கெல்லாமா வரதனிடம் யோசனை கேட்பார்கள்? சாரதி, இது சாதாரண உலக இயல்பு. நீ குழப்பத்தில் இருக்கிறாய், எனவே தீர்வு உடனே உன் மனதிற்கு எட்டவில்லை. மனதை தெளிவோடு வைத்துக்கொள் சாரதி, தீர்வுகள் சடால் என்று வந்து விழும் பார். ரொம்ப நன்றிங்க சாமி. சரி, அடி என் குளக்கரைக்கு சென்று புரோக்ஷணம் செய்துவிட்டு வருகிறேன். சரி சாமி. வரதா, வர வேண்டும் வர வேண்டும். என்ன திருக்கச்சி, நீ பலமாக காலில் இடித்துக்கொண்டு என்னை புன்னகை மலர்ந்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறாய். வரதா, உன் திருமுகத்தை கண்டால் வலி ஏது, வேதனைதான் ஏது? சரிதான், என் மீது உள்ள பித்தம் தலைக்கேறி காலில் ரத்தம் வருவதை கூட நீ உணரவில்லையா? ரத்தமா? முதலில் நீ உட்கார். ஏன் வரதா? உட்கார், உட்கார் திருக்கச்சி. என்ன வரதா இதெல்லாம், என்ன காரியம் செய்கிறாய்? உன் காலை இப்படி கொடு. இல்லை வரதா, அது தகாது. நீ செய்ய நினைப்பது சற்றும் சரியானது அல்ல. நீதானே உரிமையோடு அப்பனே வரதா என்று வழி பொறுக்க முடியாமல் என்னை அழைத்தாய். நானும் வந்தேன். ஒரு அப்பனாக தன் பிள்ளைக்கு ஏற்பட்டுள்ள காயத்தை சரி செய்ய வேண்டாமா? இல்லை வரதா, அடியனின் மனம் இதற்கு உகக்கவில்லை. திருக்கச்சி, மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றபோது அவனின் கால்களை தாங்கி ரதத்தில் ஏற்றியும் இறக்கியும் விட்டது கண்ணனின் கைகள் தானே. அது மட்டுமா, தேரில் அமர்ந்த அர்ஜுனன் தேரை வலது பக்கம் திருப்ப நினைத்தால் சாரதியாக இருந்த கண்ணனின் வலது தோளிலும், இடது பக்கம் திருப்ப நினைத்தால் இடது தோளிலும் அர்ஜுனன் தன் காலின் கட்டவிரலை வைப்பான். அந்த கண்ணனும் அர்ஜுனனின் சமிக்ஞையை புரிந்து கொண்டு தேரை திருப்புவானாம். கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருந்த நட்பு என்ற சக்கிய பாவத்தால் தானே அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அதை போல் எனக்கும் உன்னிடம் இருப்பது தாய்மை என்ற வாத்சல்ய பாவம். உன் காலை காட்டு திருக்கச்சி. நீ என்னை அப்பனே அன்னையே என்று பல பாசுரங்களின் மூலம் ஆராதித்திருக்கிறாய். அதன்படி நான் உன் அன்னை அல்லவா? நீயும் என் பிள்ளை அல்லவா? தன் சேயின் காயத்திற்கு ஒரு தாய் வாத்சல்ய பாவத்தினால் அந்த குழந்தையின் காலை பிடிப்பது
முறையின்றி ஆகிவிடாது திருக்கச்சி. கொடு உன் காலை, கொடு உன் காலை. வரதா, என்ன வரதா இது? அடியேன் உனக்கு சேவை செய்வதை பெரும் பேராக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ போய் அடியேனின் காலை பிடித்து சேவை செய்யலாமா? தவறொன்றும் இல்லை திருக்கச்சி, காயம் மாற வேண்டாமா? என்ன செய்வது, ஏதோ பட வேண்டிய நேரம், காயம் பட்டு விட்டது, ஓரிரு நாட்களில் ஆறிவிடப் போகிறது. நீயே உன் கைகளால் வைத்தியம் செய்திருக்கிறாய் அல்லவா, அதனால் ஒருவேளை இந்த காயம் இப்பொழுதே ஆறிவிட்டது என்றும் கொள்ளலாம். என்ன சொன்னாய், இப்போது என்ன சொன்னாய் திருக்கச்சி? காயம் இப்பொழுதே குணமாகி இருக்கலாம் என்று சொன்னேன். இல்லை இல்லை, அதற்கு முன்பு என்ன சொன்னாய்? அதற்கு முன்பு என்ன சொன்னேன்? பட வேண்டிய நேரம், காயம் பட்டுவிட்டது என்றேன். சரியாக சொன்னாய், ஏழரை சனியில் பட வேண்டியதை பட்டுத்தானே ஆக வேண்டும் திருக்கச்சி. அதுதான் பட்டுவிட்டது. வரதா, நீ என்ன சொல்கிறாய்? அடியனுக்கு பட்ட ரத்த காயம் ஏழரை சனியின் தாக்கம் என்கிறாயா? அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். ஆனால் இக்காயம் ஒரு ஆரம்பம்தான், இதனுடைய தாக்கம் ஓரிரு நாட்கள் தான். ஆனால் இப்போது உனக்கு தொடங்கியிருக்கும் ஏழரை சனி இன்னும் ஏழரை வருடங்கள் நீடிக்க வேண்டியது. இதுதான் ஜோதிட விதி. என்ன வரதா, நீ அந்த ஜோதிடரை போல் வார்த்தை ஜாலம் ஆடுகிறாய்! உன்னையே அனவரதமும் தரிசித்தும் நினைத்தும் இருக்கும் அடியேனுக்குமா ஏழரை சனியின் தாக்கம் இருக்கும்? விதி என்பது அனைவருக்கும் பொதுவானது தானே திருக்கச்சி, அது இல்லாமல் செய்துவிட முடியுமா? வரதா, நீ ஏதோ திட்டத்தோடுதான் பீடிகை போடுகிறாய். அடியேனுக்கு ஒன்றும் புரியவில்லையே வரதா. நான் பீடிகை எல்லாம் போடவில்லை, நீ ஏழரை சனியில் பிடியில் சிக்கத்தான் வேண்டியிருக்கும். அதனின் பலாபலன்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதி. வரதா, ஒரு வைஷ்ணவ ஜோதிடரை முன்பு சந்தித்தேன், அவரும் நீ சொன்னது போல்தான் சொன்னார். ஆனால் அடியேன் அதை பொருட்படுத்தவில்லை. உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களை எக்கோலும் தன்னிஷ்டப்படி ஆள முடியுமா என்ன? அப்படியே ஆண்டாலும் நீ இருக்கும் போது அடியேனுக்கு என்ன நேர்ந்து விட போகிறது? பொதுவாக கோள்களின் தாக்கம் ஏற்படும் போது ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் ஒன்றை சொல்வார்களே, கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமந்த்யாஹா நலஸ்யச்ச ருதுபர்ணஸ்ய ராஜர்ஷேஹே கீர்த்தனம் கலிநாசனம். இப்படி நலனையும் அவள் சரித்திரத்தையும் உச்சரித்தால் கலி சனி இரண்டும் விலகும் என்பார்களே. அடியேன் உன்னையே ஹிருதயத்தில் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறேன். நீ அந்த சனி பீடிக்காமல் அடியேனை பார்த்துக் கொள்ள மாட்டாயா என்ன? என்ன வரதா, ஏன் மௌனமாகிவிட்டாய்? ஒன்றுமில்லை திருக்கச்சி, கோள்களின் பலாபலன்கள் என்று வரும்போது கெடுபலனும் இருக்கும் நற்பலனும் இருக்கும். கர்மவசமாக பக்தர்களும் கெடுபலனை தண்டனையை அனுபவிக்கத்தானே வேண்டும். ஆனால் அதில் சிறிது வித்தியாசம் இருக்கிறது. உதாரணத்திற்கு, குற்றம் செய்த ஒரு பிரஜையை அரசன் தண்டிப்பதற்கும் தவறு செய்த குழந்தையை தாய் தண்டிப்பதையும் போல. அரசனாகப்பட்டவன் பிரஜை திருந்த வேண்டும் என்பதற்காக கடுமையான தண்டனையை கொடுப்பான், அதை காவலாளி கருணையே இல்லாமல் நிறைவேற்றுவான். ஆனால் தாயோ தன் குழந்தையை தண்டிக்கும் பொறுப்பை மற்றவரிடம் கொடுக்க மாட்டார். தாமே அதை ஏற்று அக்குழந்தைக்கு வலிக்காதவாறு அதே சமயம் அவன் திருந்த வேண்டும் என்று கருணையோடு அக்குழந்தையை தண்டிப்பாள். அப்படியானால் அடியேனையும் அப்படித்தான் தண்டிக்கப் போகிறாயா? அடியேனை எப்படி தண்டிக்கப் போகிறாய்? பொதுவாக ஒரு ஜீவாத்மாவிற்கு மூன்று விதமான துயரங்கள் வருகிறது. கர்மத்தை கழிப்பதற்காக, ஒன்று சக ஜீவராசிகளால் ஏற்படும் துயரம், அதாவது சக மனிதர்களாலும் இருக்கலாம், அல்லது புழு பூச்சி பறவை விலங்கு இவற்றினாலும் இருக்கலாம். இரண்டாவது இயற்கை பேரிடரால் ஜீவாத்மாவிற்கு ஏற்படும் துயரம், பெரும் மழை சூறாவளி காற்று
நாற்பட்ட தீஞ்சுவாலை, பூகமம், இப்படி மூன்றாவது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய கஷ்டங்கள். அது உடலளவிலும் இருக்கலாம், மனதளவிலும் இருக்கலாம். இப்படி மூன்று வகை. வந்துவிட்டு போகட்டுமே. உடல் அளவில் வரும் துன்பம் நிச்சயம் அடியேனை பாதிக்கப் போவதில்லை. காரணம், அடியேன் இந்த உடல் அல்ல, உன் அம்சமான ஆத்மா. மனதளவிலும் அடியேனுக்கு இன்னல் வர வாய்ப்பில்லை. காரணம், அடியேனின் மனம் முழுவதும் வியாபித்திருப்பது நீதானே வரதா? அதுதானே பிரச்சனை திருக்கச்சி. என்ன சொல்கிறாய் வரதா? ஆம் திருக்கச்சி, 7.5 ஆண்டுகள் நீ என்னை பிரிந்திருக்க வேண்டும். கிரகத்தின் பலனிலிருந்து உன்னை காப்பாற்ற இதுதான் நான் உனக்கு தரும் தண்டனை. வரதா, விதியை காரணம் காட்டி நீ என்னை பிரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக உன் உயிரை துறந்து நீ என்னிடம் வந்துவிடு என்று நீ ஆணையிட்டால் போதுமே, அதை அக்கணமே செய்து விடுவேனே. உன்னை எப்படி அடியேனால் பிரிந்திருக்க முடியும் வரதா? விசலப்படாதே திருக்கச்சி, நீ என்னை பிரிந்திருந்து அடையப் போகும் வேதனைதான் அந்த விதி. அதனின் கால அளவு 7.5 ஆண்டுகள். அதுதான் உன் கர்ம பலன். மற்றவர்களாக இருந்தால் பலவகைப்பட்ட வேதனைகள், துன்பங்கள், தண்டனைகள் என இந்த 7.5 ஆண்டுகளில் மாறி மாறி வரும். நீ என் பக்தன் என்பதால் பிரிவு என்ற ஒரே வேதனைதான் பலனாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வரதா, உன் கருணைமா விதிக்கு உட்பட்டது? அனாதி காலமாக சகல ஜீவாத்மாக்களும் உன்னை பிரிந்து நினைக்கவும் மறந்து உலக விஷயங்களில் உழல்கிறது என்றால் உன் பாக்கியத்தால் அடியேன் உன்னையே நினைத்து உன்னையே தரிசித்து உன்னிடமே உரையாடி கொண்டிருக்கும் நிலையை பெற்றும் 7.5 ஆண்டு பிரிந்திருப்பது என்பது பெருத்த துயரம் என்பதை நீ உணரமாட்டாயா வரதா? அவ்விதியை நீ மாற்றிவிடு வரதா. 7.5 வருடங்கள் உன்னை பிரிவது என்பது அரசனின் தண்டனையைப் போலத்தான், அன்னையின் தண்டனையைப் போல் அல்ல. வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். நீ என் பக்தன் என்பதால் 7.5 வருடங்கள் என்பதை 7.5 மாதங்கள் என்ற அளவில் நான் சுருக்கிக் கொள்கிறேன். இல்லை வரதா, 7.5 மாதங்கள் உன்னை பிரிந்திருக்கவே முடியாது. அதற்கு பதிலாக இவ்வுலகில் என்னவெல்லாம் தண்டனை இருக்குமோ அவை அனைத்தையும் அடியேனுக்கு கொடுத்து விடு. சரி, அப்படியானால் 7.5 வாரங்கள் என்று வைத்துக் கொள்ளலாமா? ஐயோ வரதா, உனக்கு எப்படி புரிய வைப்பதென்றே அடியேனுக்கு புரியவில்லையே. உன்னை பிரிகின்ற ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக அடியேனை கொல்லும். இது என்ன திருக்கச்சி, இப்படி அடம் பிடிக்கிறாய்? வேறு எப்படித்தான் உனக்கு நான் கர்ம பலனை கொடுப்பது? வேண்டுமானால் 7.5 நாழிகைகள் என்று வைத்துக் கொள். அது முடியாத திருக்கச்சி. வேண்டுமானால் ஒன்று செய்கிறேன். நான் சொல்ல போகும் கால அளவினால் இருவிதமான விஷயங்களை அனைவராலும் உணர முடியும். ஒன்று, பகவான் தன் பக்தனுக்காக மிகவும் கீழிறங்கி வந்து அவனது துயர் மிகுந்த நாட்களை சுருக்குவது என்பது. மற்றொன்று, பக்தனாக இருந்தாலும் துயர் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அனைவரின் மனதிலும் ஏற்பட வேண்டும் என்பது. எனவே உனக்கு நான் தீர்மானித்துள்ள கால அளவு நாட்களாக இருக்கிறது. அதாவது என்னை பார்க்காமல் பிரிந்திருக்க போகின்ற நாட்கள் 7.5 நாட்கள். 7.5 நாட்களா? அதுவும் நாளையிலிருந்தே. மற்றொரு விஷயம், இந்த காலக்கெடு உன்னால் மீறப்படுமானால் என்னால் ஆவதற்கு ஒன்றுமில்லை. அதற்கு முன்பு என்னை நீ காண வந்துவிட்டால் கால அளவு 7.5 ஆண்டுகளாக முன்பு தீர்மானித்தபடியே நீட்டிக்கப்படக்கூடும். இதை கவனத்தில் கொள் திருக்கச்சி. திருக்கச்சி, திருக்கச்சியா இது? திருக்கச்சியின் கண்களிலா கண்ணீர்? எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பாயே, என்னவாயிற்று உனக்கு? வரதா, தாய்க்கும் தாய் போன்ற நீ கொடுக்கும் இந்த காலக்கெடு 7.5 நாட்கள் இருக்கிறதே, அது வெறும் நாட்கள் அல்ல, 7.5 ஜென்மங்கள். அதற்கு பதிலாக 7.5 வருடங்கள் ஓர் அரசனிடம் சவுக்கடி வாங்கிக் கொண்டு உன்னை நித்தியப்படி தரிசிக்க முடியும் என்றால் அதை கூட அறிய ஏற்பேன். ஆனால் நான் அதை ஏற்க மாட்டேன். என் பக்தன் அரசனின் கையால் தண்டிக்கப்படுவதை என்னால் எப்படி பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? அதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். திருக்கச்சி, இது உனக்கு வந்திருக்கும் சோதனை.
இதிலும் நீ வெற்றி பெற வேண்டும் என்றேதான் நான் எதிர்பார்க்கிறேன். அவசரப்பட்டு ஆதங்கத்தால் என்னை வந்து பார்த்து விடாதே. இந்த அவசரம் தேவையில்லாத துயரமாக போய்விடும். பொறுத்துக்கொள் திருக்கச்சி, 7.5 நாட்கள் பொறுத்துக்கொள். வரதா, அந்த பட்டுவிடம் பழகுவதில் ஒரு வரம்பை, ஒரு வரைமுறையை கடைபிடிப்பது நல்லது. இதுதான் பட்டுவை பற்றிய உங்கள் அபிப்பிராயமா? சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குலேபகாவுக்கு அர்த்தம் மாறிண்டே இருக்கும். ஓ,